வணக்கம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் மனிதர்கள் பலவிதமான பரிகாரங்களையும் பலவிதமான வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றைத்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். எளிமையான ஒரு பரிகாரம் தான். அதாவது, ஒரு கிளாஸ் தண்ணீரில் எலுமிச்சை பழத்தை போட்டு நாம் வைக்கும் பொழுது அதனால் என்ன பலன்கள் கிடைக்கும். இந்த கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சம்பழம் போட்டு வைப்பது பல கடைகளில் நாம் பார்த்திருக்கிறோம். வீடுகளில் கூட பலர் அதை செய்கிறார்கள். இப்படி நீரினுள் இருக்கும் எலுமிச்சை பழம் என்ன செய்துவிடும், இதை எதற்காக செய்கிறார்கள் என்ற கேள்வி நம்முள் எழாமல் இல்லை. உண்மையில் என்னவென்றால், இதுவும் ஒரு ஆன்மீக மற்றும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். எலுமிச்சை பழத்தில் இயல்பாகவே பொட்டாசியம், கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற மெக்னீசிய சத்துக்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. தண்ணீரில் எலுமிச்சையை கலந்து நாம் உட்கொள்ளும் பொழுது முழுமையான ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திற்கும் அது பயன்படும். ஆன்மீக ரீதியாக பார்த்தோமானால், எலுமிச்சை பழத்துக்கு எதையும் நேர்மறையான ஆற்றலாக மாற்றும் தன்மை அதிகம் இருக்கும். ஒருவர் தீய எண்ணத்துடன் நம்மை அணுகும் பொழுது அந்த கண்ணாடி டம்ளரில் உள்ள எலுமிச்சை இருப்பதை பார்த்தால் மன ரீதியாக, அதாவது உளவியல் ரீதியாக, ஒரு சிறு திகைப்பு ஏற்படும். காரணம், இந்த எலுமிச்சை பழத்தை பலியிடுகிறார்கள் அம்மன் கோவில்களில், காளி கோவில்களில் எல்லாம். அந்த எண்ணம் இருப்பவர்கள், தவறான சிந்தனையுடன் உங்களை அணுகுபவர்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய மாற்றத்தை மனதில் ஏற்படுத்திவிடுமாம். அவர்களுடைய தீய எண்ணத்தின் தீவிரத்தை கூட குறைத்துவிடும். தண்ணீருக்கு ஒரு சக்தி உண்டு, அதாவது ஞாபக சக்தி. தண்ணீருக்கு தன்னை சுற்றியுள்ள ஆற்றலுக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ளும் தன்மை உண்டு. கடவுளின் பெயரை சொல்லி ஹோமம் நிகழ்த்தும் இடத்தில் கூட கலசத்தில் தீர்த்தத்தையும் அர்ச்சனையின் போது தீர்த்தமாகவும், சில சமயங்களில் சாதுக்கள் பிறரை வாழ்த்தவோ அல்லது சபிக்கவோ வேண்டுமென்றால் கூட இந்த தண்ணீரை பயன்படுத்துவதை பல திரைப்படங்களில் கூட நாம் பார்த்திருப்போம். நேர்மறை எதிர்மறை ஆற்றல் இரண்டிற்குமே தகுந்தவாறு மாறும் தன்மை உடையதாம் நீர். நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் எலுமிச்சையை பயன்படுத்துவது மிக சிறப்பான ஒரு விஷயமாம். எலுமிச்சையை நீரில் இடும் பொழுது அதன் இயல்பு தன்மையினால் அது அந்த இடத்தை சுற்றியுள்ள தீமைகளை கண்டிப்பாக போக்கிவிடும். அதனால் நீங்கள் எல்லோருமே எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலையும் உங்களிடம் அணுக விடாமல் இருக்க வேண்டுமென்றால், மறக்காமல் உங்களுடைய வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ, பணி செய்யும் இடங்களிலோ, அதாவது உங்கள் டேபிள் எங்கே இருக்கிறது, நீங்கள் எங்கு அமர்ந்து வேலை பார்க்கிறீர்களோ, அந்த இடங்களில் எல்லாம் ஒரு கண்ணாடி டம்ளரில் எலுமிச்சை பழத்தை போட்டு வைப்பது நல்லது. இப்படி செய்யும் பொழுதெல்லாம் அதிலிருந்து பெருகும் ஆற்றல் அந்த இடத்தை சுற்றிலும் தீய அதிர்வுகளிடமிருந்து காத்துவிடுமாம். அல்லது தீய எண்ணங்களுடன் உங்களிடம் வருபவர்களை மாற்றக்கூடிய சக்தி அந்த தண்ணீருக்கும் எலுமிச்சை பழத்திற்கும் கண்டிப்பாக உண்டு. நல்ல அதிர்வுகளை உங்களை சுற்றி ஏற்படுத்தி நல்ல ஒரு வைப்ரேஷனுடன் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய சக்தி இந்த நீருக்கும் எலுமிச்சைக்கும் கண்டிப்பாக உண்டு. அதை பயன்படுத்தி பாருங்கள். உங்களை சுற்றி நேர்மறையான ஆற்றல் பெருகுவதை உங்களால் கூடிய சீக்கிரம் உணர முடியும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து அழுத்தும் பொழுது உங்களுக்கு நாங்கள் பதியும் வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.